ஹலோ கைஸ், இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு யூடியூப் சேனல் கிரியேட் 5 மினிட்ஸ். ஸோ எப்படி அந்த நிமிஷத்தில் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறது தான் அந்த வீடியோ பார்க்கணும். நீங்கள் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணிச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்க கைஸ். ஐ எம் ஆரோ ஃப்ரம் ஆரோ டெக். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறோம். யூடியூப் சேனல் கிரியேட் பண்ண ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க, ரொம்ப 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 ஈஸி தான். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க எப்படி யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்க யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஐக்கான் தெரியும், டச் பண்ணுங்கள். டச் பண்ணக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். சைன் இன், ஓகே சைன் இன் கொடுத்துருங்க. அதை டச் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு டாஸ்க் பேர் ஓப்பன் ஆகும். அதில் ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணுங்கள். ஸோ ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு பேஜ் கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். ஓகே, செக் இன் இன்ஃபோ அப்படின்னு வரது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு காட்டும். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே கூகுள் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் அந்த கூகுள் ஐடியை போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா புதுசாக ஓப்பன் பண்ணுறீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட் இருக்கும், அதில் போயிட்டு மை செல்ஃப் கொடுத்துக்கிறங்க. மை செல்ஃப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறங்க. ஓகே, மை செல்ஃப் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் டாஸ்பர் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் கேட்கும். எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் சேனலோட ரிலேட்டான ஒரு நேம் செட் பண்ணிக்கிறீங்க. நான் வந்து ஆரோ டெக் அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் ஆரோ, லாஸ்ட் நேம் டெக்னு டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் அந்த ஜென்ரல் என்ட்ரு பண்ண சொல்லலாம். ஸோ இதுலேருந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிங்க. ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் தான் கொடுக்கணும் கிட்ட அப்பெல்லாம் கிடையாது. ஸோ ஃபேக்காக நீங்கள் ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுத்து கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜென்ரலில் என்ட்ரு பண்ண சொல்லிப்பாங்க. நீங்கள் மெயிலெலாம் மெயிலில் சூஸ் பண்ணிக்கலாம், தென் ஃபீமேலாம் ஃபீமேலில் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க கைஸ். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனலுக்கு தேவையான ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அதில் கூகுளே ரெண்டு அக்கௌண்ட் கொடுத்துப்பாங்க, அது உங்களுக்கு தேவையான சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, எனக்கான யூடியூப் சேனலுக்கான அக்கௌண்ட்டை நானே கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கிரியேட் யுவர் ஓன் கூகுள் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறீங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட ஜிமெயில் ஐடியை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட ஜிமெயில் ஐடியை கிரியேட் பண்ணிக்கி, நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட ஜிமெயில் ஐடியை கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படிலாம் இல்லை, எனக்கு வந்து கூகுள் சைட் இருந்து கொடுத்த அந்த ரெண்டு அக்கௌண்ட்டில் நான் ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் தாராளமாக அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். எப்பவுமே இந்த பாஸ்வேர்டை மறந்துடாங்க, இது வந்து பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாஸ்வேர்டு. ஸோ அதனால் கொஞ்சம் உங்களோட டேட்டா பொறுத்த இல்லை உங்களோட மொபைல் நம்பரை போட்டுக்கிறங்க, அது வந்து கொஞ்சம் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கொடுத்து என்ட்ரு பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதை ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் அண்ட் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா எஸ் ஐ மீன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எஸ் ஐ மீனில் போய்ட்டு ஓனுக்கு அக்ரி பண்ண சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களோட சேனல் உருவாயிடுச்சு, அதுக்கு நெக்ஸ்ட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டேப் பேஜ் வரும், அதில் அக்ரி பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை அக்ரி கொடுத்துருங்க. கெட்டிங் யுவர் அக்கௌண்ட் லாகின். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓகேவான்னு கேட்டிருப்பாங்க, அப்செட் கொடுத்துருங்க. ஓகே, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் அப்பே வெப்சைட் இந்த ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜுக்கு வந்துடும். ஓகே கேஸ், நமக்கான ஜிமெயில் அட்ரஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணி முடிச்சோம். ஸோ இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த ஐக்கான் டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஆர் சேனல் அப்படின்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இப்படி ஒரு டேப் ஆரோ ஓப்பன் ஆகும், அதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் த சேனல் அப்படின்னு கீழே இருக்கும். ஓகே, அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கான யூடியூப் சேனலாக சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் கைஸ் ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட எப்படி ஷார்ட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறதையும் பார்த்து வந்துடலாம். கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா அப்லோட் வீடியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களோட கேலரிக்குள்ளே போயிடும். உங்களோட கேலரியில் நீங்கள் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணி வச்சுருக்க வீடியோ சூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சேனலோட இன்ட்ரோ செலக்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ செலக்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ண ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து வீடியோக்கான டைட்டில் கொடுக்கலாம். நான் வந்து ஆரோ டெக் இன்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் டைட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுற வீடியோக்கு ஏற்ற மாதிரி உங்களோட டைட்டிலில் கொடுத்துருங்க. டைட்டிலில் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தெரியும். ஸோ அந்த ஆப்ஷன் டச் பண்ணக்கப்புறம் அப்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் டச் பண்ணுங்கள். அதையும் டச் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ண வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்கு இப்போ. ஸோ ஓகே, நான் அப்லோட் பண்ண வீடியோ இப்போ அப்லோட் ஆகிட்டு இருக்கு. அப்லோட் ஆகி முடிச்சுனா அந்த வீடியோ பார்க்கலாம் கைஸ். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ இப்போ நான் அந்த வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுனா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யூடியூப் பற்றி ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ இதை நீங்கள் டிப்ஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி, ட்ரிக்ஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி,
நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ எது உங்களுக்கு நல்லா வருமோ அதை ரிலேட்டடான யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு கேமிங் நல்லா வரும்னா நீங்கள் கேமிங் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு டெக் பற்றி நல்லா தெரியுன்னா நீங்கள் டெக் பற்றி நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதை விட்டுட்டு அவன் வந்து கேமிங் சேனல் வச்சுருக்கான் அதனால் நான் கேமிங் சேனல் வச்சேன். ஸோ அவன் வந்து டெக் சேனல் வச்சுருக்கான் அதனால் நான் டெக் சேனல் வச்சேன். அந்த கான்செப்ட்டில் யாருமே யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணாங்க. உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ அது ரிலேட்டடான வீடியோஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களால் யூடியூப்பில் கொஞ்சமாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக முடியும், ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். ஸோ ஓகே கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுனா ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் ஆரோ.